ரூமில் இருந்து நான் படுத்திருந்தோம். அப்போ வந்து என் உருவத்தில் வந்து யாரோ என் ஃபியான்சி பக்கத்தில் வந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ என் ஃபியான்சியை வந்து எழுப்பி பேசுகிறாங்களாம். ஐ மீன் அந்த இது பேசுது, வாங்க இந்த மாதிரி மோட்டலில் போகலாம், நான் அடிப்பட்ட இடத்துக்கு அது கூப்பிடுது. அப்போ ஒரு தூக்குதான் டக்குன்னு முழிச்சு கேட்டு, நீயே இப்போ இந்த இடத்த கூப்பிட அந்த இடத்துல போகக்கூடாது, இப்போ தான் உனக்கு ஏதாச்சும்னு பார்த்துட்டு அவரு கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கா, எனக்கு அடிப்படாமல் நான் நார்மலாக முன்ன பழைய மாதிரி எப்போ தான் அந்த மாதிரி இருந்திருக்கணும். அவர் சொன்ன, நீ என்ன இப்படி ஆயிடுச்சு, நீ அடிப்பட்டு தானே? அவர் கேட்டப்ப அந்த ஊரும் சொல்லியிருக்கோம், இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், வாங்க போகலாம் போகலாம். ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இது வந்தது வந்து நம்ம ஆள் இல்லை, இது வேற ஆளுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு என்ன பண்ண தெரியல, கத்தியே அம்மான்னு கத்திக்காக கூப்பிட்டுருக்காரு. தூக்கத்தில் எங்கள் அண்ணெல்லாம் மொதல் ஏஞ்சி வந்துட்டார். வந்துட்டு இதை மட்டும் டக்குன்னு பார்த்து அந்த உருவத்தை காணும். அதுக்கு பிறகு பார்த்தாக்கா எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஐயோ போங்கிட்டதுன்னா என் தங்கச்சி கிட்ட தான் இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனும் அவரும் அதுக்கு பிறகு பின்னாடி எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க, போய் ரூம்பு கிட்டே பார்த்துருக்காங்க. ப்ரோ இதை நான் சொல்கிறேன், பட் நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட சொல்லுவீங்கன்னு தெரில. என் கால்லேருந்து ப்ரோ என் காலுக்கிட்ட ஒரு உருவம் உட்காந்து நீட்டாக, இவ்வளோ நீட்டாக தான் அந்த உரிகிற மாதிரி ஒரு நாக்கு வச்சு என் வயிற்றுக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. என் காலில் எடுத்து முடித்து என் வயிற்றுக்கிட்டேருந்து இழுத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து எல்லோரும் அலறி, நானும் தூக்கத்தில் எழுந்திரிக்கணும் பட் என்னால் முடியல, அந்த ஒரு இடத்துல கத்துறாங்க பட் எனக்கு கேட்குது, பட் என்னால் எழுந்திரிக்க முடியல. அது இழுக்குது இது பண்ணுது, கத்தி எங்கள் அம்மா இது பண்ணி இவர் ஒன்று போய் சாயம்படைந்த தீர்த்த தண்ணி எடுத்து ஒட்டு வேகமாக அடித்தது தான், அதோட காண போயிடுச்சு. நானும் ஏஞ்சேன் பட் ஏஞ்ச கடைபிடிச்சி எனக்கு அந்த வலி இருந்துச்சு, யாரோ என்னமோ பிடிச்ச கில்லுன்னு மாதிரி அந்த வலி எனக்கு இருந்துச்சு. அதோட ப்ரோ என் வீட்டில் யாருமே தூங்கினா நானும் தூங்கணும், ரொம்ப வீக் ஆகிட்டேன். வீக் ஆனதும் இல்லாமல் ரொம்ப நொந்து இதாகி ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன். என்ன பண்ணணும்னு தெரியாமல் எல்லாருமே திக்கு முக்கார், நாங்கள் சாயம் பார்க்க ஏதாச்சும் இருக்கா அது இருக்கா அது இருக்கா தேடி 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 பார்த்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியல ப்ரோ. நான் சாவுற கட்டத்துக்கு போயிடலாம் சொல்ல, இன்னும் எனக்கு கடைசி அந்த சைனீஸ் மோங்கிட்ட சொல்லிட்டாரு, நீ இன்னும் ஒரு இருந்தால் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் வீக் தான், அதுக்கு மேலே நீ பிழைக்க கஷ்டம், உடம்பு ரொம்ப இதாகிடுச்சின்ட்டு. அப்புறம் ப்ரோ நாலு நாள் போச்சு, நாலு நாள் தாண்டிடுச்சு. யோசித்தேன், சரி இதுக்கு மேலே நம்ம இருக்க மாட்டோம், சரி சாகணும்னு இதாகிடுச்சு, பரவாயில்ல செத்துருந்தான் வாழ்வா சாவான் இந்த மாதிரி போராட்டத்தில் செத்து போயிடலான்னு ஒரு முடிவுக்குன்ற மாதிரி வழியில் இருக்கிற செத்து போகலாம் தான் நினைப்பாங்க. அப்புறம் தான் ப்ரோ கடைசியாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு இறங்குறேன், யாரோ ஒரு வயசான ஒரு ப்ரோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு கோயில் வந்துட்டு என்னை பிளஸ் பண்ணிவிட்டு சொன்னார்லாம், மோனிங்கா நான் பிளஸ் பண்ணிவிட்டு சொன்னார்லாம், நீ இன்னும் நல்லா இருந்ததுக்கு மேலே வாழுவே, கவலைப்படாத, இந்த பிரச்சனை உனக்கு முடிய போது, நான் சொல்கிற இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு எங்கள் அம்மா கையில். எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரோ, ஏன்னா போராடலாம் காசே மந்து தான் அப்படியே தான் இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு சாயம் பார்க்குறாருன்னு தெரியும் ப்ரோ, பட் எனக்கு பார்த்து வந்து இவனு இறந்துட்டார், அவர் இறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, கோவிட் அப்போ இறந்துட்டார். அப்போ இவர் கொடுத்த அட்ரஸ் சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் பார்க்க ப்ரோ நல்ல ஒரு ஐயனாரோட அந்த லுக் இருந்துச்சுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இது நல்ல கம்பீரமாக இருந்த நல்லா மீஸ்லாம் வச்சுட்டு அப்படி. அதுக்கு பிறகு போய் பார்த்துட்டு ப்ரோ நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு, பட் போகணும். அவங்க சொன்னாங்க 7 மணி மேலே தான் அழைப்பாங்க, உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு போங்க நான் சொல்கிறேன்ட்டு. அவரும் போயிட்டார், என் வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு ப்ரோ நம்ப மாட்டிங்க ப்ரோ, அங்கே போய் காலை வச்சிட்டோன்னு ப்ரோ என் உடம்பு அப்படி என்ன சொல்லுங்கள் திண்டாங்க பண்ணி பின்னாடி போய் விழுந்துட்டு, அப்படியே தள்ளி விட்ட மாதிரி பின்னாடி விழுந்துட்டு, வீட்டுக்கு அவ அந்த இடத்து வாசல் படிக்குள்ளே விட மாட்டேங்குது, அப்படியே திண்டாம் பண்ணி பின்னாடியே தள்ளிடுச்சு. அப்புறம் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட சிஷ்யா பிள்ளைங்களாம் வந்து என்னை உள்ளே இழுத்து அரிச்சில் வந்து ஐயா சாமி அழைக்கிறவர் பாண்டிமுனின்னு சொல்லுவாங்க அந்த சாமி அழைக்கிறவங்க, இழுத்துட்டு வந்து என்னை உட்கார வச்சு அவர் சொன்னார், இந்த பிள்ளையை மொதல் அழுத்துட்டு வாங்க நான் இதை தான் பார்க்கணுன்ட்டு.
குடிச்சிருந்ததுன்னு நீங்கள் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்களாட்டி. உங்கள் பிள்ளை உயிர் எப்பயோ போகிற நிலைமைக்கு இன்னும் இருக்குது. 48 மணி நேரத்தில் உயிர் போக போகுதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அது உண்மைதான் ப்ரோ, அந்த நிலைமையில தான் இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து அவர் சொன்னார், நீ இப்போ அடிப்பட்ட நேரமும் சரியில்லை, ஆனால் உன் விதி நேரம் சரியாக இருந்துச்சு, அதனால தான் நீ உயிரோடு வந்திருக்க, இல்லாட்டி நீ எப்பயும் செத்துருப்ப, அது உன்னை எப்பயும் உயிர் எடுத்திருக்கோன்ட்டு. இப்போ கூட அது வந்தது கூட உயிர் எடுக்கிறேன்னு அதுக்கு ஒன்று பிடிச்சி போயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த டைம் ப்ரோ நான் வந்து கேர்ள்ஸ் ப்ராப்ளம் சுத்தம் இல்லை நான், ஸோ அதனால் சாரி ப்ரோ, அதனால தான் வந்து இன்னும் ரொம்ப அட்டாக்காக பண்ணிடுச்சு, அதான் மெயின் காரணம். அதுக்கு பிறகு சாங்கியெல்லாம் இது பண்ணி ப்ரோ எனக்கு நம்ப மாட்டேங்க ப்ரோ, இது கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் இருக்குது, எப்படி சொல்கிறேன்னு தெரியல சொல்கிறேன்னு. என்னோட கால் பாதத்துலேருந்து இப்போ எடுக்கிறாங்க ப்ரோ, அழுக்க 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 அழுக்காக வெளியாகுது, அவர் எடுக்கிறதுக்கு அழுக்க அழுக்க அழுக்காக வெளியாகுது. எடுக்க எடுக்க ப்ரோ எனக்கு அப்படியே உடம்பு அப்படியே ரேங்கான ஆகுது, என்னமோ என்ன சொல்லுவாங்க அப்படியே ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கால் பாதத்தில் வயிற்றுக்கிட்ட கூட அப்படியே கருப்பு கருப்பு கருப்பு, அப்புறம் ஒரு மாதிரி மண் மாதிரி ரேக்கினாங்க. ஃபுல் பாடிக்கிட்ட முதுகு எல்லாத்துக்கிட்டே அப்படியே இது பண்ணி எடுத்தாங்க. எடுத்துகிட்ட கையோட ப்ரோ கடைசியாக வாந்தி எடுத்தேன் கருப்பு கருப்பாக. அதோட ப்ரோ நான் மயக்க போட்ட பிறகு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க, நான் கொடுக்குற தண்ணியில் குளிப்பாட்டுங்க, எல்லாம் சரியாச்சு, இதுக்கு மேலே பயப்பட வேண்டாம், அது இதுக்கு மேலே வராத சொல்லிட்டு ஒரு முடிக்கேறு கட்டி விட்டு. அப்புறம் சொன்னாங்க ப்ரோ ஒரு வாரம் கழித்து நான் எங்கே அடிப்பட்டனோ அங்கே போய் அவர் சொன்ன ஜாமான் வச்சு படையில் வைக்க சொன்னேன். அது என்ன ஜாமான் நான் சொல்ல ப்ரோ சொல்லக்கூடாது. படையில் வச்சு திரும்பி பார்க்காமல் வரணும், அதுக்கு பிறகு அந்த ரோட்டில் வந்து இதுக்கு மேலே நீங்கள் போகவும் கூடாது, ஏன்னா அதை வந்து நான் இது பண்ணி அதை நாங்கள் அனுப்பிட்டேன், திரும்ப போனாலும் ஏதாச்சும் ஆயிரம் சொல்லி இது பண்ணிட்டாரு ப்ரோ. அதுக்கு பிறகு ப்ரோ ஒரு 2-3 நாள் வந்து ஸ்டீல் வந்து எனக்கு அது ப்ரிசன்ஸ் ரொம்ப இதாக தெரிஞ்சிச்சு, ஏன்னா சொன்னாங்க அது ஒரு வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும்ட்டு. அப்புறம் ப்ரோ ஒரு வாரக்கிட்ட பிறகு தான் வந்து என் கால் உடம்புலாம் ரொம்ப தேறி நார்மல் இதுக்கு வந்தேன். பட் ஸ்டீல் ஐம் ஸ்டீல் ரீகவரிங்களா இன்னும் சரியாக வரல நான். இதான் ப்ரோ நடந்த ஒரு தீரான ஸ்டோரி என் லைஃப்பில். எனக்கு தேவை எல்லாம் அப்படியே தலைகீழாக போயிடுச்சு.